விரைவு செய்திகள். தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் 97 வயதான மூதாட்டிக்கு சிறிய துளை மூலம் நவீன முறையில் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இடுப்பு எலும்பு முறிவு காரணமாக வடகரையைச் சேர்ந்த இசக்கி அம்மாள் என்ற மூதாட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு இடுப்பு எலும்பிற்கு துளை மூலம் கம்பி பொருத்தி இந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் 2 குரூப் 2A தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. கடந்த மே மாதம் 21 நடைபெற்ற குரூப் 2 குரூப் 2A தேர்வை சுமார் 11 லட்சம் பேர் எழுதினர். பல்வேறு துறைகளில் காலியாக இருந்த 5529 பணியிடங்களுக்கு தேர்வு தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்டது. 2023 கியூஎஸ் ஆசிய பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் 19 பல்கலைக்கழகங்கள் முதல் 200 இடங்களுக்குள் இடம் பிடித்துள்ளன. இதில் மும்பை IIT முதன்முறையாக 40 இடம் கிடைத்துள்ளது. அதற்கடுத்தபடியாக டெல்லி IIT 46 இடமும், மெட்ராஸ் IIT 50 இடமும், கான்பூர் IIT 66 இடமும் கிடைத்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த வேலூர் VIT 173 இடம் கிடைத்துள்ளது. ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உள்ள அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிகளுக்கு 265 முதுகலை மருத்துவ படிப்பு இடங்களை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த இடங்களுக்கு ஜம்மு காஷ்மீரில் உள்ள 20 அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறும். முதற்கட்டமாக இந்த இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் கூடுதல் மருத்துவ இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.